நற்றினைகளுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். ராமநாதபுரம் மாவட்டம் நீர்கோழி அந்தல் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் காவல்துறையினர் தாக்குதலினால்தான் உயிரிழந்தார் என்று அந்த குடும்பத்தினரும் அவங்க நண்பர்களும் அதனை தாண்டி அந்த கிராமத்தினரும் சந்தேகிக்கிறாங்க. நேத்து அண்ணாமலை அவர்கள் கூட பாத்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்புல இந்த மணிகண்டன் அவர்கள் காவல்துறையினர் தாக்கிதான் உயிரிழந்தார் என்ற ஒரு சந்தேகம் இருக்குது, உரிய விசாரணை நடத்தணும், அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு தெரிவித்திருந்தார். டிடிவி தினகரன் அவர்கள் கூட இந்த சந்தேக மரணமானது தொடரக்கூடாது, எங்க நடந்தது, யார் செய்தது, உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா காவல்துறையினர் தாக்குதலாலதான் இவர் உயிரிழந்திருக்கின்றார் என்று கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். என்னதான் நடந்தது மணிகண்டன் அவர்களுக்கு விரிவா பார்க்கலாமா? அதுக்கு முன்பாக இந்த விவசாயிக்கு ஒரு உத்வேகம் பிறக்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை தெரிவிங்க. மாடுலாம் எட்ட ஓடிட்டு போனோம், சீக்கிரம் நம்ம செய்தியை பார்த்துடலாம். முதல்ல இந்த மணிகண்டன் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு மருந்து வாங்கிட்டு வரத்துக்காக இந்த கீழத்தூவல் கிராமத்தை தாண்டி போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அங்கே இருக்கின்ற ஒரு நகரத்தில் அப்படி வருகின்ற பொழுது பரமக்குடி கீழத்தோவல் அந்த வாகன சோதனையில் காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா வாகன சோதனை செய்து கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ மணிகண்டனை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திருக்காங்க. அவர் நிற்க காணோம் சரணு வேகமாக போயிருக்காரு. சரி, பின்னாடியே போனவங்க ஏதோ காவல்துறையினர் நம்மளை துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்காரு. அங்கே காவல்துறையினர் பிடித்து விசாரித்திருக்காங்க. சரி வா ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பொழுதுக்கு 6:30 ஆகி போயிடுச்சு. மணிகண்டன் வீட்டுக்கு ஃபோன் செய்து உங்கள் மகனை வந்து கூட்டு போங்க, நாளைக்கு மீண்டும் விசாரணைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனடியாக மணிகண்டனுடைய தந்தை ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்து மணிகண்டனை வந்து கூட்டு போயிருக்காரு. அப்போ காவல்துறையினர் இடத்துல இந்த மாதிரி நைட்டு 10 ஆகி போச்சு, இனி விசாரணைக்கு வந்து என் மகன் இங்கே இருக்க தேவையில்ல, நாளைக்கு நான் உறுதியாக வந்து என் மகனை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வரேன் விசாரணைக்கு, அதனால் நாங்கள் இன்றைக்கு கூட்டு போகிறோம், பையன் ஆரோக்கியமாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராம லட்சுமணன் என்று சொல்லப்படுகிற அவங்க தந்தையார் கையெழுத்தும் போட்டு போய்க்கிறாரு. கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் வந்திருக்கான். ரெண்டு பேரும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. வீட்டில் போனவுடனே 2 ரத்தம் வாந்தி எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் காலையில் பார்த்தா இறந்து விட்டுருக்கான். அதோட அவங்க தம்பிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, மணிகண்டன் அவர்கள் என்ன காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு லத்தியால் பிறப்புறுப்பு இருக்கு இல்லையா ஆணூர் அதில் வந்து அடிச்சிட்டாங்க, ரொம்ப வலிக்குது அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். சரி, தூங்கி எழுந்திருப்பா, காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு குடும்பத்தினர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு உயிரிழந்துட்டு இருக்காரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினர் வந்து சந்தேகித்து காவல்துறையினர் தான் அடித்து கொன்றார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனால் காவல்துறை சார்பாக என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இதுக்கு போய் யாராவது அடிப்பாங்களா? அடிக்கவே இல்லை, அவங்க தந்தையாரே வந்து பாருங்கள் கையெழுத்து போட்டு போயிருக்கார் பாருங்கள் இந்த லெட்ரு அப்படின்னு காவல்துறையினர் காட்டுறாங்க. இதில் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் சரி, இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை எப்படி நடந்தது தெரியும், காவல்துறையினர் எப்படி தாக்கி அவங்களை கொன்றார்கள் நல்லா தெரியும். அதே மாதிரியான ஒரு படுகொலை தான் இது. காவல்துறை என்றைக்கு உண்மையை பேசியிருக்காங்க? அதனால் எதையோ மூடி மறைப்பதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறாங்க. நம்ம லாஜிக்காக சில கேள்வியை காவல்துறையினுக்கு முன்வைப்போம், அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியுமா பார்க்கலாம். அதாவது வாகன சோதனையில் இந்த மணிகண்டனை மடக்கியிருக்காங்க. வாகன சோதனை என்பது ஜஸ்ட் ஹெல்மெட் போடல, லைசன்ஸ் இல்லை, ஏன் வேகமாக போகிற, இந்த மாதிரியான வழக்கு தானே, ஃபைன் போட்டு போக வேண்டியது தானே. அவரை ஏன் ஸ்டேஷன் வரைக்கும் நைட்டு 10 வரைக்கும் வைத்து விசாரிக்க வேண்டிய காரணம் என்ன? அதோட வாகன சோதனையின் போது மணிகண்டனுக்கும் அதனை தாண்டி காவல்துறையினருக்கும் என்ன வாக்குவாதம் நடந்ததுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா விவசாயத்துக்கு தான் மருந்து வாங்கிட்டு போயிருக்கான் அந்த பையன். ஏனென்று கேட்டீங்கன்னா அந்த பையன் வாக்குமூலம் கொடுத்த மாதிரியே காவல்துறையினர் வாக்குமூலம் பதியப்பட்டிருக்குது. அதாவது நான் விவசாய கூலி வேலை செய்கிறவன் தான், விவசாயத்துக்கு மருந்து வாங்கிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன், காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து மடக்கினாங்க, நான் நிற்கல, கீழத்தூவல்லிருந்து மேலத்தூவல் வரைக்கும் என்னை துரத்திட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் காவல்துறை என்னை பிடிச்சிட்டு வந்தாங்க, என்னை விசாரித்தாங்க, என் வண்டி பறிமுதல் செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போனேன். இப்படி அந்த பையன் வாக்குமூலம் அளித்த அந்த காப்பியானது இணையத்தில் நல்லாவே கிடைக்குது. இதில் மிக முக்கியமான விஷயம், வாகனத்தையா வந்து பார்த்தீங்கன்னா பறிமுதல் செய்வாங்க, ஒருவேளை துரத்தி பிடிச்சா, சரி வாகனத்தை தான் பறிமுதல் செஞ்சிட்டீங்க, உரிய விசாரணை நடத்திட்டீங்க, வழக்கு போட்டுட்டீங்க, ஸோ 4:30 ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்கீங்க, ஒரு 6 விட்டுட்டு இருக்கலாமே, 10 வரைக்கும் விசாரிக்க வேண்டியது என்ன? அதுவும் 10 வரைக்கும் விசாரணை நடத்திட்ட பிறகு மறுநாளும் விசாரணைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அவங்கள சொல்லியிருக்கீங்க. சரி, மணிகண்டன் என்ன கஞ்சா கடத்தினாரா, இல்லை அந்நிய செலாவணி ஏதோ மோசடி பண்ணாரா, இல்லை கொலை பண்ணாரா, எதற்கு அவ்வளோ பெரிய நீண்ட விசாரணை?
அதுவும் வாகன சோதனையில மாட்டின வாகனத்தை பற்றியான விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு ஸ்டேஷன் வரைக்கும் அழைச்சிட்டு போவீங்களா? அப்படி பார்க்கும் பொழுது பரமக்குடி கீழத்தூவல் அந்த வாகன சோதனையின் போது எத்தனை பேர் பிடிபட்டிருப்பாங்க? அத்தனை பேருமா நீங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு போனீங்க? சோ அவங்க எல்லாம் விடுவிக்கும் போது மணிகண்டன் என்ன பண்ணாரு, ஏன் அது வரைக்கும் கூட்டு போனீங்க, அதற்கான உரிய விளக்கம் இல்ல இல்லையா? அதனாலதான் சந்தேகம் எழுகிறது. காவல்துறையினர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, சிசிடிவி கேமரா எல்லாம் வெளியிட்டு இந்த பாருங்க மணிகண்டன் உள்ள வராரு, வெளியே போறாரு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வருகின்ற போது ஆரோக்கியமாக வருகின்ற மணிகண்டன் வெளியே போகும்போது ஏன் ஆரோக்கியமா இல்ல அப்படின்ற கேள்விக்கு காவல்துறையினர் இடத்துல பதில் கிடையாது. இந்த தமிழகம் பாத்தீங்கன்னா செலக்டிவா பொங்குறது தான் நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. ஜெயராஜ் பெண்டிங்ஸுக்காக திமுக தரப்புல இருந்து எவ்வளவு பேர் பேசினாங்க, கனிமொழி நேராக வீட்டுக்கே போயிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமியுடைய தோல்வி. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய காவல்துறையினர் வைத்து இரண்டு வியாபாரிகளை கொண்டு குவித்து விட்டது. அதுலயும் காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி இருக்கார் பாரு, அவர் ரொம்ப இருக்கிறதுலே ஒரு முட்டாள் போல தெரியுது எனக்கு. என்னவோ ஏன்னா அடி வாங்கினவன் யாரா இருந்தா என்ன, பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதா, அவன் என்ன மதக்காரன் என்று அடையாளப்படுத்துவதா? நாடார் என்பதனாலும் அதுவும் கிறித்துவ நாடார் என்பதனாலும் தான் காவல்துறையினர் அடித்திருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமியினுடைய பின்னாடி இருந்து இயங்குகின்ற பாரதிய ஜனதாவுடைய அஜெண்டா அப்படின்லாம் அடையாளப்படுத்தினார். இப்போ மணிகண்டன் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், இப்போ அவருக்கு நடந்து போச்சு இந்த அநியாயம், யாராவது பேசுனீங்களா? ஏன் ஊடகத்திலிருந்து எல்லாமே மௌனமா இருக்குது? ஸோ நம்ம இங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து மணிகண்டனுக்கு நிகழ்ந்தது, நாளைக்கு உனக்கும் எனக்கும் நிகழாதுன்னு என்ன அர்த்தம்? சரிப்பா, ஊடகம் அமைதியா இருக்கணும், ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவிச்சுக்குவாங்க, நாளைக்கு ஊடகத்துக்கே நடந்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அதானே மௌனமா இருக்கிறீங்க? அதாவது ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயராஜ் பென்னிஸ் கொலையின் பொழுது அங்க என்னெல்லாம் நடந்திருக்கும் என்று யூகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு 15 கேள்விகள், 20 கேள்விகள் அப்படின்னு கேள்விகளா அடுக்குனீங்க. சிம்பிள், மணிகண்டன் வந்து வாகன சோதனையில் பிடிபட்டு இருக்கின்றார், அவரை ஏன் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு போனீங்க? ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் வழியிலே ஃபைன் போடும் போது அவருக்கு ஏன் ஃபைன் போட்டு அனுப்பல? விவசாயத்துக்காக மருந்து தானே வாங்கிட்டு போனாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன தவறு பண்ணார் என்பதை விளக்கம் அளிக்க வேண்டுமா இல்லையா? இந்த குற்றத்துக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டும் போயிட்டு விடிய விடிய விசாரணை எதற்காக? சரி, அவரு இங்க நிக்காம ஓடி கூட இருக்கலாம், அவரை தொடர்ச்சியா தாக்க வேண்டிய அத்தியாயம் என்ன இருக்கிறது? காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லல, இது மிகப்பெரிய ஒரு உண்மை. என்ன சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நாங்க தாக்கல அப்படின்னு. அப்போ நாங்க என்ன நினைக்கிறோம், அடிச்சே கொன்னிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த அளவுக்குலாம் நாங்க தாக்கல, சும்மா மிரட்டணும் அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது இந்த தமிழகத்துல யாரும் அவனுக்கு பின்புலம் கிடையாது, அவனை என்ன பண்ணாலும் யாரும் கேட்க போறதில்ல அப்படின்னு நினைச்சா அவனை அடிப்பது, உதைப்பது, தன்னுடைய வெறியை தீர்த்து கொள்வது, அதாவது காவல்துறையினருக்கு வந்து பாத்தீங்கன்னா பணிசுமை இருக்குது இல்லைன்னு நான் சொல்லல, ஆனால் அந்த பணிசுமை காரணமாக இந்த மாதிரி அப்பாவி இளைஞர்கள் வழியாவதெல்லாம் வேதனையா இருக்கு. ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விளக்கமே அளித்திருக்கின்றாரு. அதே மாதிரி எந்த ஸ்டேஷன்ல இந்த விஷயம் நடந்ததோ அந்த ஸ்டேஷனுடைய அதிகாரி அழைத்து விசாரணையை நடத்திருக்காரு. எல்லாமே சூப்பர் தான், தப்பு கிடையாது. ஆனால் இது எதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு அப்படின்றதுதான் கேள்வி. அதாவது ஃபைன் போட்டு நீ கோர்ட்ல கட்டுப்பா என்றால் அந்த மணிகண்டன் அவர்கள் ஸ்டேஷன்ல வராம கோர்ட்டுக்கு போய் பணம் கட்டிருப்பாரு. ஆனா இவரை ஏன் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தார்கள் என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறது. அதை விட மிக முக்கியமா சோசியல் மீடியாவில் பரவற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, உன் பையன் காவல் நிலையத்தில் இருக்கான், வந்து ஆட்டோவில் கூட்டும் போங்க அப்படின்னு காவல்துறையினர் சொன்னதாக ஒரு செய்தி வருது. ஸோ நல்லா ஆரோக்கியமா இருக்கிற மனுஷனை எதுக்கு காவல்துறையினர் ஆட்டோவில் கூட்டும் போங்க அப்படின்னு சொல்லணும்? சரி, வண்டி பறிமுதல் பண்ணிட்டோம் அதனால ஆட்டோவில் கூட்டும் போங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, நீங்க வண்டியை பறிமுதல் பண்ணிட்டீங்க அது ரைட்டு, அவங்க எப்படி ஒன்றாலும் போறாங்க, அதையா நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்றதான் இங்க இருக்கின்ற சந்தேகம். அதுக்கு பிறகு அந்த பகுதியை சார்ந்தவர்களும் அந்த குடும்பத்தினரும் வந்து காவல்துறையினர் தாக்குதலால் தான் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்லி போராட்டம் நடத்திய பிறகு உடல் கூறு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த முடிவுகள் என்ன சொல்லுது என்பதை பற்றி இணையத்தில் நம்மளால் பார்க்கவே முடியல. ஆனால் உடலை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மறுக்கிறாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்த சில பேர்ல என்ன சொல்றாங்க, என் மகனுடைய இழப்புக்கு 1 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. காவல்துறையினருக்கு ஏதாவது ஒன்று என்றால் நாம தான் முதல்ல குரல் கொடுக்கிறோம். SSI பூமிநாதன் அவர்கள் வந்து ஆடு திரண்டவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். உடனடியாக முதல் வீடியோ போட்டது நாம தான். இன்னைக்கு தோழர் மணிகண்டன் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்கின்றார். இந்த உயிரிழப்பு யாரால் ஈடு செய்ய முடியும்? அதாவது காவல்துறையினர் வந்து தாக்குனாங்களா இல்லையா,
அல்லது இந்த காவல்துறையினர் வந்து ஒரு விளக்கம் அளிக்கிறாங்க, அவன் வந்து பாம்பு கடித்து இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வீட்டில் இருந்த பையனை இல்லைனா வாகனத்தில் போன பையனை எப்படி பாம்பு கடிச்சிருக்கும் தெரியலன்னு. அதாவது காவல்துறையினர் ஏன் அப்படி சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அந்த பையன் தூக்கத்தில் இரண்டு முறை ரத்த வாந்தி எடுத்தான்னு சொன்னோம் இல்லையா, பாம்பு கடித்தாதான் அந்த மாதிரி வரும் அப்படின்ற முறையில் காவல்துறையினர் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக என் பையன் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்தான், காவல்துறையினர் தாக்குதனால தான் உயிரிழந்துட்டான் அப்படின்னு அந்த குடும்பத்தினர் சொல்றாங்க. என்ன நடந்தது என்று உரிய விசாரணை நடத்தினாதான் வெளியே வரும். அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்குது. ஜஸ்டிஸ் ஃபார் மணிகண்டன் நம்மளும் போடுவோம், சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசுவோம். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது. இங்கே பார்த்தீங்கன்னா மீடியாவாக இருந்தாலும் சரி, சில அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஹாஹா இந்து மதக்காரனா இவனை பற்றிலாம் பேச தேவையில்லை, இந்த சாதிக்காரனா பேச தேவையில்லை அப்படின்னு ஐம்புலையினும் மூடிக்கிட்டு அமைதியாகவே இருப்பாங்க. இங்கே யாருக்கு துன்பம் நடந்தாலும் சரி எல்லோரும் பற்றியும் பேசணும், ஆனால் அப்படி பேசலை. இதுக்கெல்லாம் காரணம் கேட்டிங்கன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையாது தான். சில சமூகத்திலையும் சரி சில மதத்திலையும் சரி இந்த மாதிரி தவறுகள் நடந்தால் எல்லாரும் ஒன்று சேர்றாங்களே, ஏன் நமக்கு சேரலை அப்படின்ற கொஞ்சம் புரிதல் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறாது, நாளைக்கு உனக்கும் எனக்கும் வராது என்பது என்னுடைய எண்ணம். அதனால் யாராக வேணாலும் இருக்கலாம், உரிய விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வாங்க. காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா இரவு பகல் பார்க்காம பணிபுரிகிறாங்க, அவங்க மேலேயும் எந்தவித பழியும் இருந்துடக்கூடாது. அதனால் உண்மை வெளிவரணும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். கைகூப்பி நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க.